தேவையான பொருட்கள் மூணு வந்து கொடமிளகாய் எடுத்திருக்கேன், கேப்சிகம் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கொடமிளகாய் நல்லா கழுவிட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க. கால் டீஸ்பூன் மிளகுத்தூள், கால் டீஸ்பூன் ஜீரகம், ஒரு பெரிய வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணியிருக்கேன், தேவையான அளவுக்கு எண்ணெய், மூணு வரமிளகாய் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க, ரெண்டு முட்டை வந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் அதுக்கு பதிலாக முட்டை சேர்க்க மாட்டிங்கன்னா தேங்காய் கூட சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு எண்ணெய், எண்ணெய் நல்லா காஞ்சதும் அந்த இதில் நம்ம சீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் வந்து நல்லா பொரிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ இது கூட நம்ம வந்து வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கணும். இது கூட நான் வந்து மிளகாய், மூணு மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து இன்னும் காரம் வேணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கோங்க. நீங்கள் பச்சை மிளகாய் போட்டிங்கன்னா கேப்சிகமுக்கு அதுக்கும் டிஃப்ரெண்ட் தெரியாது, அதனால தான் நான் வரமிளகாய் போட்டிருக்கேன். நம்ம கேப்சிகம் போட்டுக்கலாம். வந்து இதை நல்லா வந்துட்டு ஒரு சுருளை கிண்டி விட்டுட்டு நம்ம மூடி வச்சிடலாம். மினி ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஒரு 10 மினிட்ஸ் வேக விடுங்க. தண்ணியெல்லாம் ஆட் பண்ண தேவையில்லை. பிறகு இந்த மாதிரி அப்பப்போ வந்து கிண்டி விட்டுக்கோங்க. இது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது சப்பாத்தி கூடவும் நம்ம சேர்த்து சாப்பிட்லாம். இதை நம்ம சாப்பாடோடையும் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். இதை நல்லா சுருள சுருளை கிண்டுங்க. கிண்டிட்டு நம்ம வந்து இதோட வந்து முட்டை ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 முட்டை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு முட்டை நீங்கள் சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா தேங்காய் பூ சேர்த்துக்கோங்க. ரெண்டுமே வந்து ஒரே டேஸ்ட்டாக தான் இருக்கும், டிஃப்ரெண்ட்லாம் இருக்காது. மினி ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்துட்டு இது பண்ணுங்கள், அப்போ தான் ஸ்மெல் வராது. பாருங்கள் எல்லாத்தோடையும் ஜெல்லாகிடுச்சு நல்லா. இப்போ இது கூட நம்ம வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் வந்து அந்த எக் ஸ்மெல் இல்லாமல் இருக்கக்காக நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் தேங்காய் பூ சேர்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு மிளகுத்தூள் சேர்க்க தேவையில்லை. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. நமக்கு சுவையான குடமிளகாய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இது நமக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து சாப்பிட்டுக்கலாம், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட ஒரு பெல் சிம்பிள் வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.